السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த கிரேடான் சகோதரர்களே, அல்ஹிதாயா மஹல்லாவாசிகளே, நம் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய பேரன்பும் அவனுடைய பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தின் எல்லா பாக்கியங்களையும் பெற்று அதை பயன்படுத்தி கொண்ட நல்லடியார்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல் முஸ்தௌரித் அல் குரஷி என்கின்ற நபித்தோழர் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய அவையில் ஒரு நபிமொழியை சொல்கிறார்கள். அந்த நபிமொழியை கேட்டு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெகுவாக ஆச்சரியப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்றால், இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்களா என்பது கூட அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சந்தேகமாகிவிட்டது. அது என்ன நபிமொழி என்பதை இப்போது பார்ப்போம். அதற்கு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு விளக்கம் சொன்னார்கள், அதையும் என்னவென்று பார்த்து விடுவோம். அதிலே நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. அதனால ஹஜரத் அல் முஸ்தௌரிதுல் குரஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கக்கூடிய அவையில் சொன்னார்கள், சமீஉத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், தக்குமு ஸாஅத்து, உலகம் அழியும், வர்ரூமு அக்தருன் நாஸ், அந்த சமயத்தில் ரோமர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பார்கள். ரோமர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் நிலையில் உலகம் அழியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி சொன்ன உடனே அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், அபுசிர் மா தகூல், தம்பி முஸ்தௌரித், என்ன சொல்றீங்கன்னு யோசிச்சு சொல்லுங்க, நல்லா பார்த்துக்கிடுங்க என்ன சொல்றீங்கன்னு. ரசூலுல்லாஹ் சொன்னதா நீங்க சொல்றீங்க, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்று கேட்டார்கள். அதற்கு முஸ்தௌரித் சொல்கிறார்கள், அகூலு மா சமீஉத்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் நேரடியாக கேட்டதைத்தான் சொல்கின்றேன். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிறதுனால, நானே நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கேட்டு விட்டு தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், லயின் குல்த தாலிக, இந்த வார்த்தையை நீ சொல்வாயானால், ரசூலுல்லாஹ்ட்ட நானே நேரடியா கேட்டேன் என்கிற வார்த்தையை நீ சொல்வாயானால், இன்ன ஃபீஹிம் லஹிஸாலன் அர்பஆ, ரோமர்களிடம் அந்த சமயத்தில் நான்கு பண்புகள் கண்டிப்பாக இருக்கும், அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்க முடியும் என்று சொன்னார்கள். அது என்ன நான்கு பண்புகள்? நான்கு பிளஸ் ஒன்னு, மொத்தம் ஐந்து பண்புகள். அதை நாலு, ஐந்தாவது இன்னொன்று என்று சிறப்பாக ஐந்தாவதை எடுத்து காட்டுகிறார்கள் அம்ர் இப்னுல் ஆஸ். அது என்னவென்று பார்ப்பதற்கு முன்னால், ரோமர்கள் எண்ணிக்கையிலே அதிகமாக இருப்பார்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை முதலில் நாம் பார்த்து விடுவோம். அதாவது அந்த நேரத்தில் மொத்த உலக மக்கள் தொகையும், ரோமர்கள் அல்லாதவர்கள் 49%, ரோமர்கள் 51%, அல்லது ரோமர்கள் அல்லாதவர்கள் 40%, ரோமர்கள் 60% என்று இதை புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்தியர்கள், அமெரிக்கர்கள், சோமாலியா அதாவது வந்து கருப்பினத்தை சார்ந்தவர்கள், ஆப்பிரிக்கர்கள், இவர்களெல்லாம் இருப்பார்கள். இந்தியர்கள் 10% உலக மக்கள் தொகையில், ஆப்பிரிக்கர்கள் 12% உலக மக்கள் தொகையில், இப்படி எல்லாம் இருந்து இருந்து மற்றவர்களை விட இவர்கள் கொஞ்சம் கூடுதலாக இருப்பார்கள். உதாரணமாக ரோமர்கள் 11% என்றால் மற்ற இனங்கள் எல்லாம் 10, 9, 8 இப்படிதான் இருக்கும். மொத்த மக்கள் தொகை எல்லோரையும் விட ரோமர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இப்போது பாருங்கள், ரோமர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பாங்க, எதனால என்பதற்கு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள்.
அவர்களிடத்துல 4+1 5 பண்புகள் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் எண்ணிக்கையில கூடுதலாக இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்தில் அம்ருனுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய புத்திசாலித்தனம் ஒன்றையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர் சொல்ல போற கருத்து ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால. பெரிய அரசியல் ஞானி, போர் உத்திகளை வகுப்பதில் அவ்வளவு கெட்டிக்காரர். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அம்ருனுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் மீது எல்லையில்லா மரியாதை வைத்திருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சபையில யாராவது ஒருவர் விவரம் இல்லாமல் முட்டாள்தனமாக பேசிவிட்டார் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம், சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ், என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம், ஹாலிகு ஹாதா வ ஹாலிகு அம்ரு இப்னு ஆஸ் இலாஹும் வாஹிதும், இவனை போன்ற முட்டாள்களை படைத்தவனும் அம்ரு இப்னு ஆஸ் மாதிரியான அறிவாளிகளை படைத்தவனும் அந்த ஒரே ரப்பு தான் என்பதை நினைத்தால் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவ்வளவு அறிவுல ஏற்றத்தாழ்வு உள்ள மனிதர்களை இறைவன் படைக்கிறான் என்று ஆச்சரியப்படுவார்களாம். அந்த அளவுக்கு அம்ரு இப்னு ஆஸுடைய புத்திசாலித்தனத்தின் மீது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது, பெரிய கெட்டிக்காரர். அவர்கள் சொல்லுகிறார்கள், ரோமர்கள் உலக முடிவுடான சமயத்தில் அதிகமாக இருப்பார்கள் என்றால் அவர்களிடத்திலே 5 பண்புகள் இருக்க வேண்டும், 4+1. முதலாவது, இன்னஹும் லஹலமுன் நாசி இந்த ஃபித்னத்தின், சோதனைகள் வருகின்ற போது குழப்பங்கள் வருகின்ற போது மனிதர்களிலேயே ரொம்ப நிதானமானவர்களாக அவர்கள் இருப்பார்கள், ரொம்ப சாந்த குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். சோதனைகள் வருகின்ற போது நிலை தடுமாறி விட மாட்டார்கள், நிதானமாக பொறுமையாக. ஹலீம் என்று சொன்னால் ரொம்ப சாந்தமானவர், ரொம்ப சாஃப்டான ஆளு, ரொம்ப நிதானமாக மென்மையாக அந்த குழப்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, அஸ்ரஹும் இஃபாக்கத்தம் பாத முசீபத்தின், முசீபத் என்று சொன்னால் இழப்புகள், உயிரிழப்போ பொருளாதார இழப்புகளோ வருமான இழப்புகளோ சேமித்து வைத்த செல்வங்கள் அழிந்து போவதோ, இப்படி முசீபத்துகள் சோதனைகள் வருகின்ற போது அந்த சோதனைகளில் வெகு விரைவாக முடங்கி போய்விடாமல் வெகு விரைவாக விழித்துக் கொள்வார்கள். அஸ்ரஹும் இஃபாக்கத்தம், மனித இனத்திலேயே இந்த முசீபத்தின் சோதனைகளின் போது வெகு பாத முசீபத்தின் சோதனைகளுக்கு பின்னால் வெகு விரைவாக அவர்கள் விழித்துக் கொள்ளப்படுவர்களாக இருப்பார்கள். பார்த்துக்கலாம் விடியா என்று. இன்றைக்கு சோதனைகள் உயிரிழப்புகள் எல்லாம் வந்துவிட்டால் 3 நாளைக்கு துக்கம் கடைபிடிப்பது, 7 நாட்களுக்கு துக்கம் கடைபிடிப்பது என்றெல்லாம் நாம் அனுசரிக்கிறோம் அல்லவா, துக்கம் அனுசரிக்கிறோம் அல்லவா. இஸ்ராத்தை பொறுத்த அளவில் யார் இறந்தாலும் அவர்களுக்கு 3 நாட்களுக்கு மேல் துக்கம் கடைபிடிக்கவே கூடாது. கணவன் இறந்தால் மனைவி 4 மாதம் 10 நாட்கள் இத்தாவில் இருந்து தன்னை அலங்காரம் செய்து கொள்ளாமல் அவள் துக்கத்தை கடைபிடிப்பாள். தந்தை இறந்தாலும் மகன் இறந்தாலும் யார் வேற எந்த உறவுக்காரர்கள் இறந்தாலும் தாய் இறந்தாலும் நாட்டின் அதிபரே இறந்தாலும் 3 நாட்களுக்கு மேல துக்கம் கடைபிடிப்பது என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. அப்போ வெகு விரைவாக விழித்துக் கொள்ள வேண்டும் ஒரு சமுதாயம். துக்கத்தை எத்தனை நாளைக்கு கடைபிடிப்பீங்க? துக்கம் இன்னைக்கு வரும், நாளைக்கு வேற ஒரு துக்கம் வரும், என்ன பண்ண போறீங்க? அப்போ துக்கத்திலிருந்து வெகு விரைவாக ஒரு சமுதாயம் விழித்துக் கொள்ள வேண்டும். 3வது, அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், வௌஷக்குஹும் கர்ரத்தம் பஅத ஃபர்ரா, எதிரிகளின் தாக்குதலுக்கு அவர்கள் இலக்காவார்களானால் அந்த தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அவர்கள் பின்வாங்க வேண்டிய கட்டம் வரலாம், எல்லா சமுதாயத்துக்கும் வரலாம். எதிரிகள் மூர்க்கத்தனமாக தாக்கும் போது பின்வாங்கக்கூடிய ஒரு கட்டம் வரத்தான் செய்யும். அப்படி பின்வாங்கக்கூடிய ஒரு கட்டம் வந்தால் வெகு விரைவாக மூர்க்கத்தனமாக இன்னும் படுவேகமாக அவர்கள் திருப்பி வந்து தாக்கக்கூடிய வலிமையை பெற்று விடுவார்கள். ஔஷக்குஹும் கர்ரத்தம் பஅத ஃபர்ரத், யுத்தகலத்திலிருந்து விரண்டு ஓடுவதாக இருந்தால் வெகு விரைவாக திருப்பி தாக்கும் மன வலிமையை அல்லது ஆயுத வலிமையை அவர்கள் பெற்று விடுவார்கள். ஔஷக் என்று சொன்னால் ரொம்ப கூர்மையான, முள்ளுக்கு சொல்றது அரபியில், ஔஷக்னா ரொம்ப கூர்மையாக அவர்கள் தாக்குவார்கள், கர்ரத்தன் திருப்பி தாக்குவார்கள் பஅத ஃபர்ரா. இது அவருடைய 3வது பண்பு. 4வது பண்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், கைருஹும் லிமிஸ்கீனின் வயதீமின் வபஈஃபின், வாழ்க்கை போட்டியிலே பங்கெடுக்க இயலாத பலவீனமானவர்கள், முதியவர்கள், பெண்கள், நோயுற்றவர்கள், உடல் ஊனமாகவே பிறக்கிறவர்கள், பார்வையற்றவர்கள், இவர்கள் தான் பலவீனமானவர்கள்.
வாழ்க்கை போட்டியிலே பங்கெடுக்க இயலாதவர்கள். இப்படி வாழ்க்கை போட்டியிலே பங்கெடுக்க இயலாத பலவீனமானவர்கள், தேவை உள்ள மிஸ்கீன்கள், அநாதைகள், ஏழைகள், இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த முறையில் நடந்து கொள்வார்கள். அவங்கள்ட்ட எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியாக அவர்களை கருதி இவர்களுக்கு சலுகை வழங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ரோமர்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் மக்கள் தொகையில் அதிகம் உள்ளவர்களாக இருக்க முடியும். இது அவர்களுடைய நாலாவது பண்பு. ஐந்தாவது பண்பு, அமருடைய ஆசிரியர் சொல்கிறார்கள், ஐந்தாவதாக அவர்களிடத்தில் இன்னொரு முக்கியமான பண்பு இருக்கும், என்ன தெரியுமா? ஹசனத்தும் ஜமீலத்தும், அது ஒரு அழகிய பண்பு. அது என்ன பண்பு என்றால், வாம்னஅஹும் மின் துல்மில் முலூகி, ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்யும் போது அந்த அநியாயத்தை அவர்கள் தடுப்பவர்களாக இருப்பார்கள். ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அநியாயம் செஞ்சா பயந்து ஓட மாட்டாங்க. ரோமர்கள் ஐரோப்பியர்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, ஆட்சியாளர்கள் அரச பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிற போது, குடிமக்களை வஞ்சிக்கும் போது, குடிமக்களின் சிலரை தொல்லைக்குள்ளாக்கும் போது, உடனடியாக எல்லோருமே கிளர்ந்தெழுந்து ஆட்சியாளர்களுடைய அநியாயத்திலிருந்து மக்களை காப்பாற்றி மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு துணை நிற்பார்கள். இது ஐந்தாவது பண்பு. அநேகமாக இந்த ஐந்து பண்புகளும் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் அவர்கள் உலக முடிவு நாளின் சமயத்தில் மக்கள் தொகையில் கூடுதலாக அவர்கள் இருக்க முடியும். ஏனென்றால் ஆட்சியாளர் எப்படியும் அநியாயம் செய்து விட்டு போகிறான், நமக்கென்ன என்று தன் சொந்த சமுதாயம் வஞ்சிக்கப்படுகிற போது யார் யார் வாழாவிருக்கிறார்களோ, யார் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களோ, அந்த சமுதாயம் அநீதியால் தாக்கப்பட்டு எண்ணிக்கையில் குறைந்துவிடும். எந்த சமுதாயம் வாழ்க்கை போட்டியிலே பங்கேற்க இயலாத ஏழைகளையும் மிஸ்கின்களையும் அநாதைகளையும் கேட்பார் இல்லாமல் கைவிட்டு விட்டதோ, அந்த சமுதாயம் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு அழிந்துதான் போகும். எந்த சமுதாயம் தன் எதிரியை, தன்னை தாக்க வருகின்றவனை திருப்பி தாக்கக்கூடிய வலிமையை பெறவில்லையோ, அல்லது கோழைத்தனமாக முடங்கிவிட்டதோ, அந்த சமுதாயம் எண்ணிக்கையில் குறைஞ்சுதான் போகும். எந்த சமுதாயம் இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகின்ற போது அதை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையை, உடனடியாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகின்ற மன வலிமையை வளர்த்து கொள்ளவில்லையோ, அந்த சமுதாயம் வீழ்ந்து போகும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உலகத்திலே சில இயல்புகளை வைத்திருக்கின்றான். நெருப்பு என்றால் சுடும், கையில வச்சா நெருப்பு சுடும். ஒரு வலிமையான பொருள் வலிமையற்ற பொருளிடம் மோதும் போது வலிமையற்ற பொருள் வீழும், வலிமையான பொருள் உறுதியாக நிற்கும். லாரி வந்து மனிதன் மேல மோதும் போது மனிதன் இறந்து போவான், லாரி அப்படி இருக்கும். இரும்பு மேல லாரி மோதும் போது இரும்புக்கு கொஞ்சம் சேதம் வரும், லாரிக்கு கொஞ்சம் சேதம் வரும், இரும்பு வளைந்து போகும். அப்போ வலிமையான ஒரு பொருள் வலிமையற்ற பொருளின் மீது மோதும் போது, வலிமையான பொருளை விட வலிமை குன்றிய பொருளுக்கு சேதம் வரும்போது, இவ்வுலகத்தில் எல்லாம் இயல்பாக வச்சிருக்கான். அந்த இயல்பில் எப்போதாவது ஒரு முறை தான் நல்லா மாற்றங்களை கொண்டு வருவான். இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்பில் போடும்போது நெருப்பு சுடலை, அது அற்புதம். இந்த அற்புதங்களை தினந்தோறும் அல்லாஹ் காட்டி கொண்டிருப்பதில்லை. உலகத்தில் அதன் போக்கில் உலகம் ஓடட்டும் என்றுதான் அல்லாஹ் ஒரு நியதியை வைத்து ஓட விட்டிருக்கின்றான். எனவே இந்த நீதியை கடைபிடிக்கக்கூடியவர்கள், இந்த நீதியை கடைபிடிக்கக்கூடியவர்கள், இந்த உண்மைக்கு உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களா முஸ்லீம் அல்லாதவர்களா என்றெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை. அநீதியை தட்டி கேட்டால் நீ வாழ்வாய், இயற்கை சீற்றங்களிலிருந்து வெகு விரைவாக விடுதலை பெறக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டால் நீ வாழ்வாய், ஏழைகளுக்கு உதவினால் நீ வாழ்வாய் என்று அல்லாஹ் உலகத்தை சுற்றி சுழல வைத்திருக்கின்றான். இதிலே முஸ்லிம்களுக்கு பெரிய படிப்பினை இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஐந்து பண்புகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கக்கூடிய, உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய சமுதாயம் நாம். எனவே ஐரோப்பியர்கள் இந்த ஐந்து பண்புகளையும் கொண்டிருப்பதால் தான் தக்கு முசாத் வர்றோம் அக்தரும் நாஸ், உலக முடிவு நாளில் ரோமர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் என்று அம்ருல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புரிந்து நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இதை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நற்பண்புகளை கடைபிடிக்கின்ற எல்லா சமுதாயங்களும் வாழும் வீழாது என்பதை ஒரு பாடமாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.